நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷுக்கு பேர் வாழைக்காய் மெழுக்கு பரட்டி. இதுக்கு வந்து வெறும் வாழைக்காய், தேங்காய் எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு இருந்தால் போதும். இது வந்து கேரளாவில் வந்து சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ். எல்லா விருந்துகள்லையும் இது கண்டிப்பாக இருக்கும். முதல்ல நாலு வாழைக்காயை எடுத்து நான் அலம்பி நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இந்த வாழைக்காய் மெழுக்கு பரட்டி வந்து எந்த விருந்து, சத்யா அதெல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து கோகோனட் ஆயிலில் தான் நம்ம வந்து முழுக்கவே பண்ணணும். அப்போ தான் அது வந்து வாசனை நல்லாயிருக்கும். கேரளா டிஷ்ஷுன்னா கோகோனட் ஆயில் தான். இப்போ வந்து நிறையா டாக்டர்ஸ் எல்லாம் அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து கோகோனட் ஆயில் உபயோகப்படுத்தினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கடாயை வந்து ஏற்றி அதில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லா நம்ம வந்து கோகோனட் ஆயிலை நம்ம போட்டு கொதிக்கி விடலாம். உங்களுக்கு ரொம்ப தீஞ்சு போயிடும் அந்த மாதிரி கவலையெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மிதமான தீயில் அதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டா கோகோனட் ஆயில் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். நான் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு பண்ணலை. சில பேர் வந்து வாழைக்காய் மெழுக்கு பரட்டி வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு பண்ணுவா, பட் இது வந்து மாலைய பட்சம். அண்ட் ஜென்ரலாகவே எங்கள் காலத்தில் அவ்வளோவா நாங்கள் வெங்காயம் பூண்டு நாங்கள் சேர்த்துக்கிறது கிடையாது. இப்போ வாழைக்காயும் நம்ம போட்டாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததுக்கப்புறமா. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி அதெல்லாம் போட்டு ஒரு மிதமான தீயில் இது ஒரு 5 நிமிஷத்துலலாம் வெந்து போயிடும் உங்களுக்கு இந்த வாழைக்காய் மெழுக்கு பரட்டி. உப்பு, கருவேப்பிலை, அப்புறமா மஞ்சப்பொடி அதெல்லாம் போட்டு நல்லா இதை கலக்கி விடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் மூடியெல்லாம் கூட போட வேண்டாம். வாழைக்காய் வந்து ரொம்ப மென்மையான ஒரு காய்கறி, அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வெந்து போயிடும். மஞ்சப்பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா கலர் மாறிடும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா தான் கடைசியாக நீங்கள் காரப்பொடி போடணும். அப்புறமா போட்டு நீங்கள் கலக்கி விடுங்கோ. அப்புறம் முக்கியமாக ஒரு 1/2 மூடி தேங்காயை துருவி அதையும் வந்து நம்ம வாழைக்காய் மெழுக்கு பரட்டியோடு நம்ம கலந்துக்க போகிறோம். அந்த தேங்காய், தேங்காய் எண்ணெய், வாழைக்காய் இதுக்கெல்லாம் சேர்ந்தாலே அது ஒரு மனம் வந்து அசாத்தியமாக இருக்கும். இந்த வாழைக்காய் மெழுக்கு பரட்டி வந்து ரெடியாக எடுத்து என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம்.